Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max relations and functions example 1.10. Using vertical line test, determine which of the following curves represent a function. அப்படி A B C D four graph கொடுத்திருக்காங்க. அதுல எதெல்லாம் function அப்படினு சொல்லி சொல்லணும். ஒண்ணே ஒண்ணுதான் vertical line test. என்னது vertical line test? ஒரு curve இருக்குது. அதெல்லாம் ஒரு vertical line. அந்த vertical line meets the curve. The curve வந்து எங்கெல்லாம் meets ஆகுது அப்படிங்கறத நாம சொல்லணும். இப்போ பாருங்க, the vertical line meets the curve at இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். அப்ப என்ன எழுதணும்? The vertical line meets the curve at two points. It is not a function. கண்டிஷன் என்னன்னா ஒரு பாயிண்ட்ல தான் அது மீட் ஆகும். இப்போ செகண்ட், இந்த கிராஃப் அவங்க கொடுத்திருக்காங்க, ஒரு பாரபோலா மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் ஓகேயா? த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் ஒன் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த வெர்டிக்கல் லைன் என்ன ஆகுது? மீட் ஆகுது. தேர்ஃபோர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேயா? தேர்ட் டயக்ராம், தேர்ட் டயக்ராம் அவங்க கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இப்படி இருக்குது பாரபோலா இல்லையா? இப்போ வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல் லைன்ல எங்கெல்லாம் வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ், வெர்டிக்கல் லைன் த கர்வ்ல எங்கெல்லாம் மீட் ஆகுது? இங்கேயும் மீட் ஆகுது, இங்கேயும் மீட் ஆகுது. அப்ப எப்படி எழுதணும்? த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் டூ பாயிண்ட்ஸ். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஈஸி தான் இல்லையா? சரி, ஃபோர்த் டயக்ராம், ஃபோர்த் கிராஃப் பாருங்க. ஃபோர்த் கிராஃப்ல இது ஒரு கர்வ், இது வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் இந்த கர்வ்ல எங்க மட்டும் தான் மீட் ஆகுது? ஒரே ஒரு பாயிண்ட். அப்ப எப்படி எழுதினா போதும்? த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் ஒன் பாயிண்ட். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அவ்வளவுதான் அந்த சம். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.